நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்குற மாமு வந்து கண்ணாடி விரியன், ஆங்கிலத்தில் ரசல்ஸ்வைப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது மிக கொடிய விஷம் கொண்ட ஒரு பாம்பு. இந்த குட்டி பாம்பு கடித்தால் கூட மனிதர்கள் வந்து இறக்கும் பேராபாயம் உண்டு. இது அதிகபட்சமாக ஒரு 130 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். இவங்க பார்த்திங்கன்னா ஈவினிங்லேயும் நைட்லேயும் தான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. இது என்ன சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பல்லி, ஓனா, சிறிய எலிகள் இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிடும். இதன் விஷம் வந்து ஹீமோடாக்சிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்னென்னா, ரத்தத்தில் உள்ள செல்களை வந்து சதைச்சிரும். அந்த மாதிரி ஒரு விஷம் இது ஹீமோடாக்சிக்கு. இந்த வைப்பர் வந்து ரொம்ப ஷை டைப்பு, எப்போவுமே தனியாக இருக்க தான் விரும்பும். ஆனால் திடீர்னு யார் மூலமாக டிஸ்டர்ப் ஆகிட்டால் எக்ஸ்ட்ரீம்லி அக்ரெசிவாக மாறும், ரொம்ப கடும் கோபத்துக்கு உள்ளாகும். அதோடய ஹிஸ்ஸிங் சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அப்படின்னு எல்லா விஷயப்பாமங்களும் அப்படி ஒரு சவுண்டு தரும், ரொம்ப லவுடாக இருக்கும். அது மாதிரி இதோட ஸ்ட்ரைக்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், அட்டாக் பண்ணுறது வந்து ரொம்ப வேகமாக அட்டாக் பண்ணும். இந்த பாம்புக்கிட்ட எப்போவுமே கவனமாக இருக்கணும். என்னென்னா, சில பேர் நிறைய பேர் தெரியாமல் மலைப்பாம்பு அப்படின்னு சொல்லி தொட்டுருவாங்க, மலைப்பாம்பு குட்டின்னு சொல்லி, அல்லது இந்த மண்ணுளி பாம்பு அப்படின்னு சொல்லி கூட தொட்டுருவாங்க. எல்லாம் ஒரே மாதிரி தெரியும் பார்க்க. இதை பற்றி சரியான தெளிவான புரிதல் இல்லைன்னா பாம்புகளை கையாளுறது வந்து ரொம்ப கவனமாக கையாளணும். இது இவ்வளோ குட்டியாக இருந்தாலும் உயிருக்கு மிக ஆபத்தான பாம்பு. இதுவுமே அந்த சவுண்டு தரும்,